हेलो माय डियर फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इन्हें नम्बर पाकपो वर्कदाँ कॉन वर्क ना पड़े अब नम्बर वीटल वांगी कड़े वांगना कॉन वो चुके इंपे ना पटुदा इत और मूणु वारं कल्ची कॉन चड़ी इतमी वर्द सो नम कॉन चेडी पाती नम्बर वीटल और चिना इंडमे नम्ब वल இந்த செடி பாத்தீங்கன்னா 3 மாச செடி தான். 3 மாசத்திலே வந்து இது நல்லா ஈல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும். நம்ம வேணும்னா பேபி கார்னாவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல பெருசா நாக்கு சாவளமாவும் நம்ம எடுத்துக்கலாம். 3 மாசம் கழிச்சு வளர்ந்த மக்காச்சோள செடியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இது நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மக்காச்சோளம் செடி எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, சோ இங்க பாருங்க, இந்த மாதிரி இதான் வந்து மேல் फ्लावर्स அப்படினு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி மேல் फ्लावर्स வர ஆரம்பிக்கும் போது கீழ கருகுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன கருகுகள் வர ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கருகுகள் வர ஆரம்பிச்சிரும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கருகு இருக்கு. நான் ஏற்கனவே ரெண்டு நாங்க வந்து எடுத்துட்டோம், அறுவடை பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். சோ இந்த மேல் फ्लावर्सல இருக்கிற மகரந்த சேக்கன் சொல்வாங்க. சோ இந்த மேல் फ्लावर्स இப்படி ஆடும்போது இதுல இருக்கிற இந்த இந்த டஸ்ட் வந்து இந்த இந்த பூ மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த பூ மாதிரி இருக்குறதுல பட்டு இது நல்ல உள்ள இருக்கிற முத்துக்கள் வந்து நல்ல அழகா வளர ஆரம்பிக்கும். சோ அந்த மகரந்த சேக்க அந்த டஸ்டிங் படாம இருந்துச்சு அப்படினா உள்ள இருக்கிற முத்துக்கள் வந்து கொஞ்சம் சரியா வளராம இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த கார்ன் செடி வளர முறை. சோ இதுல வந்து நம்ம இப்போ கொஞ்சம் இங்க நிறைய வந்திருக்கு பாருங்க. இங்க ஒரு கருகு இருக்கு, இங்க 4-5 கருகு இருக்கு. நம்ம வந்து எப்படி இது அறுவடை பண்ணனும் அப்படினா இதுப்டியே இது இன்னும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேபி கார்னாவே நம்ம ஒரு ரெண்டு இது பண்ணிக்கலாம். இது இப்படி ரொட்டேட் பண்ணீங்கனா உங்களுக்கு அறுவடை பண்ணிரலாம். பாருங்க, மூணு பேபி கார்ன் நாம அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த மூணு பேபி கார்ன் யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் இந்த மூணு பேபி கார்ன் மட்டும் நான் எடுத்துர்க்கேன். மீதி எல்லா கருவையும் அப்படியே நான் விட்டுர்க்கேன், இன்னும் முத்துக்கள் பெருசாகணும்ங்கறதுக்காக. சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.